வாடிக்கையாளர்களுக்கு மெகா அதிரடி ஆஃபர். கிறிஸ்மஸ், நியூ இயர் மற்றும் தை திருநாளை முன்னிட்டு நம்ம இம்போர்ட்டர்ஸ் கேஷ் அண்ட் கேரியில் சுபாஷ், நீரு, சூர்யா, கிங்ஸ், ரூபிகான், எஸ்எம் ஸ்டார், மலிபான், இலக்கியா அண்ட் லீலா போன்ற கம்பெனி பொருட்கள் நேரடி இறக்குமதியாளர்கள். வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மரக்கறி, மீன் வகைகள் ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்க சிறந்த இடம். மேலும் 100 பிராங்குக்கு மேல் வாங்கினால் பொங்கல் பானை இலவசம். 300 பிராங்குக்கு மேல் வாங்கினால் சுபாஷ் ரைஸ் குக்கர் இலவசம். 500 பிராங்குக்கு மேல் வாங்கினால் சுபாஷ் மிக்ஸி இலவசம். இச்சலுகை 19/12/2020 முதல் 23/1/2021 வரை மட்டுமே. ஜனவரி 2 சூரிச்சில் இம்போர்ட்டர்ஸ் கேஷ் அண்ட் கேரி திறந்திருக்கும். இன்னும் இதுக்கு வெயிட்டிங், உடனே செல்லுங்க. எமது கடைகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவுச் சின்னம் இரவோடு இரவாக தகர்க்கப்பட்டதை கண்டித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஓர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்தார்கள். இது மிகவும் ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை என்ற அடிப்படையில் தமிழ் மக்களினுடைய உணர்வுகளுடன் உபவேந்தரோ யாழ் பல்கலைக்கழக நிர்வாகம் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் முடிவுகளை எடுத்தார்கள் என்ற அடிப்படையில் இது அதற்கு மேலிடங்களிலிருந்து அதற்கு அழுத்தங்கள் வந்தது என்று கூறக்கூடிய ஒரு நிலையில் இது ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். இவ்வாறான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவற்றுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த அரசாங்கத்தையும் இந்த நிர்வாகத்தையும் கண்டித்து வடக்கு கிழக்கு எங்கும் தமிழ் முஸ்லீம் மக்கள் அனைவரும் இணைந்து இன்றொரு பாரிய கதவடைப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று காலையில் அதிகாலையில் உபவேந்தர் அவர்கள் மாணவர்களிடம் இந்த அந்த அந்த நினைவிடத்திற்கு ஒரு அடிக்கல் நாட்டுவதாக கூறியிருக்கின்றார். இந்த நினைவிடம் என்பது அடிப்படையில் இந்த நினைவிடம் என்பது முள்ளிவாய்க்காலில் மரணித்தோரை அஞ்சலிப்பதற்கான ஒரு நினைவிடம் என்பதை முதலில் உபவேந்தரும் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடிக்கல் நாட்டப்பட்ட விடயம் என்பது முள்ளிவாய்க்காலில் மரணித்து போன அந்த மக்களுக்கான நினைவிடமாக இருக்க வேண்டுமே தவிர இலங்கை அரசாங்கம் சொல்லக்கூடிய மாதிரியான நாங்கள் சமாதானத்திற்காக ஏதோ வேறு வடிவத்திலான நினைவிடமாக அது இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஆனால் உபவேந்தர் எவ்வாறான உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியாது. என்ன விதமான ஒரு நினைவு சின்னம் மீண்டும் வரப்போகிறது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் வரக்கூடிய நினைவு சின்னம் என்பது அந்த அது முள்ளி வாய்க்காலில் மரணித்து போன மக்களுக்கானதாக அது இருக்க வேண்டும். அதில் எந்த மாற்றம் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் மாணவர்களை போராடுவதற்கு தூண்டுவதாகத்தான் அது இருக்கும். ஆகவே உபவேந்தரும் சரி, ஏனென்றால் அழுத்தங்கள் வந்து இரவோடு இரவாக ஒரு 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 நினைவு ஸ்தூபி உடைக்கப்பட்டது, தகர்க்கப்பட்டது. ஆனால் மிக விரைவாக அடிக்கல் நாட்டுகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் என்ன சின்னத்திற்கு என்ன விடயத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கின்றது. ஆகவே இந்த எங்களை அதாவது பொதுமக்களையோ மாணவர்களையோ அரசியல் தலைவர்களையோ ஏமாற்ற முடியும் என்ற அடிப்படையில் இந்த அடிக்கல் நாட்டு விழா இருக்கக்கூடாது, இருந்திருக்கக்கூடாது என்று நாங்கள் விரும்புகின்றோம். அப்படி இருக்காது என்று நாங்கள் நம்புகின்றோம். அப்படி இருக்கக்கூடாது என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே அந்த வகையில் இந்த அடிக்கல் நாட்டு என்பது முள்ளிவாய்க்கால் மரணித்து போன மக்களுக்கானதாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த எங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்கு இந்த இந்த இன்றைய கதவடைப்பு என்பது பின்னேற 6 மணி தொடரும்.
அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. காலையில் 7 மணிக்கு அடிக்கல் வைத்ததற்காக கண்டன ஆர்ப்பாட்டமாக எமது கண்டன கதவடைப்பு என்பது நிறுத்தப்பட மாட்டாது. அதாவது பல்கலைக்கழக உபவேந்தர் எதிர்பார்த்திருந்தால் இந்த அடிக்கல் நாட்டுதன் ஊடாக இந்த கதவடைப்பு நிறுத்தப்படும் என காலமை 3 மணிக்கு அவர் நினைத்திருந்தால் அது அவரது தவறான ஒரு நினைவு என்பதையும் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். என்னால் அந்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பது தமிழ் மக்கள் ஒவ்வொருதரையும் வேதனைப்படுத்தக்கூடிய ஒவ்வொருதரையும் விசனப்படுத்தக்கூடிய நடவடிக்கை. ஆகவே அந்த வகையில் இந்த விடயங்கள் யாழ் பல்கலைக்கழகத்துக்குள் தொடரக்கூடாது. யாழ் பல்கலைக்கழகத்தில் இது தொடர்பான என்ன நடவடிக்கை வந்தாலும் மாணவர் மன்றம் இருக்கின்றது, செனட் இருக்கின்றது, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் என்பது இருக்கின்றது. இவர்களுடன் கலந்து பேசாமல் இரகசியமாக எதிர்காலத்தில் எந்தவித நடவடிக்கைகளையும் நடக்கக்கூடாது என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி.